ஒரு பெரிய வியாபாரி இருந்தான். ஆனா அவன் மகா கஞ்சன். நிறைய சம்பாதிச்சானே தவிர ஒரு காசு கூட அவன் செலவழிச்சதில்லை. மற்றவங்களுக்காக இல்லை, தனக்காக கூட அவன் செலவு பண்ண மாட்டான். என்ன பொருள் கிடைச்சாலும் உடனே அதை விற்று சேமிப்பில் போட்டுருவான். இப்படி நிறைய சேமிச்சுக்கிட்டே இருந்தானே தவிர ஒரு முறை கூட அதிலிருந்து எடுத்து செலவழிச்சதில்லை. இப்படியே சேர்த்து சேர்த்து ஒரு சமயத்தில் அவங்கக்கிட்ட 500,000 தினாரி பணம் சேர்ந்துருச்சு. அதுக்கு பிறகுதான் அவனுக்கு ஒரு திருப்தி உண்டாச்சு. சரி, இந்த பணத்தை வச்சு பெருசாக வியாபாரம் தொடங்கலாமா, இல்லைனா வாழ்க்கையை உல்லாசமாக அனுபவிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்தில் திடீர்னு அவன் முன்னாடி யாரோ வந்து நிற்கிற மாதிரி இருந்தது. வந்தது மரண தேவதை. அது அவங்ககிட்ட சொல்லிச்சு, இன்னைக்கு தான் உன்னோட மரண நாள், உன்னை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. இவனுக்கு ஒரே அதிர்ச்சி. மரண பயத்தை விட இப்போ இவனுக்கு இருந்தது பெரிய ஏமாற்றம்தான். வாழ்க்கை முழுதும் படாத பாடுபட்டு இவ்வளவு பணம் சேர்த்தும் அதில் ஒரு காசை கூட நம்ம இன்னும் அனுபவிக்கலையே, அதுக்குள்ளே நமக்கு மரணம் வரப்போகுதே அப்படிங்கிற அந்த ஏமாற்றம் தான் அவன்கிட்ட இருந்தது. அதனால் அந்த தேவதைக்கிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பித்தான். இன்னும் கொஞ்ச காலமாவது என்னை வாழ விடுங்கன்னு கேட்டான். இன்னும் சில வருஷங்களாவது வாழ விடுங்கன்னு ஆரம்பித்தான். தேவதை உறுதியாக மறுத்துருச்சு. அப்புறம் சில மாதங்களாவது வாழ விடுங்கன்னு கேட்டு பார்த்தான், அதுவும் முடியாதுன்னு சொல்லிடுச்சு. சில வாரங்களாவது வாழ விடுங்கன்னு கேட்டு பார்த்தான், அதுவும் முடியாதுன்னு சொல்லிடுச்சு. 3 நாளாவது எனக்கு அவகாசம் கொடுங்கன்னு கேட்டு பார்த்தான், அதுவும் முடியாதுன்னு சொல்லிடுச்சு. கடைசி, என்கிட்ட இருக்கிற சொத்து புறாவும் கூட எடுத்துக்கோங்க, எனக்கு 1 நாளாவது வாழ அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டு பார்த்தான், அதுவும் முடியாதுன்னு தேவதை மறுத்துருச்சு. கடைசியில் 1 மணி நேரமாவது எனக்கு அவகாசம் கொடுங்கன்னு அழுது பார்த்தான், அதுக்கும் அவனுக்கு அனுமதி கிடைக்கல. கடைசியாக கெஞ்சி கூத்தாடி சில வினாடிகளாவது எனக்கு அவகாசம் கொடுங்கன்னு கேட்டான். அதுக்கு மட்டும் அந்த தேவதை அவனுக்கு அனுமதி கொடுத்துச்சு. அந்த சில வினாடி நேரத்தில் அவசர அவசரமாக ஒரு குறிப்பை எழுதினான். அந்த குறிப்பு இதுதான். இந்த குறிப்பை படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வாழ்கிறதுக்கு தேவையான பணம் இருந்தாலே போதும், அதில் திருப்தி அடையாமல் மேலும் மேலும் சொத்து சேர்க்கிறதுலேயே உங்கள் நேரத்தை வீணாக்கிடாதீங்க, அதுக்கு பதிலாக வாழ்க்கையை நன்றாக அனுபவித்து வாழுங்க. நான் பாடுபட்டு சேர்த்து வச்ச 500,000 தினாரிகளால் எனக்கு 1 மணி நேர வாழ்க்கையை கூட வாங்கித்தர முடியலை அப்படிங்கிறது தான் அவன் கடைசியாக எழுதி வச்ச குறிப்பு. அதனால் நம்ம எவ்வளவு பணம் சேர்த்தாலும் அது நமக்கு வாழ்க்கையை வாங்கித்தர முடியாதுங்கிறத உணர்ந்து இருக்கிற வாழ்க்கையை நன்றாக அனுபவித்து வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த சூஃபி கதை நமக்கு உணர்த்துகிற ஞானம். இந்த கதை உணர்த்தக்கூடிய ஞானத்தை புரிந்து கொண்டு நாமும் திருப்தியாக வாழ்வோம். நன்றி.